திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொல் ஒன்றே போதும், உலகத்தை எதை சாதித்து விடுவன் என்று எண்ணி பொருளானாம் எல்லாமும் தீயாது. இவரும் இவரதுனா இருக்கப்பட்டு கொடுத்தல் முரளானா மானா பிறப்புனா துன்பமான பிறவினா. ஏன்னா துன்பமான பிறவினா என்ன, ரொம்ப பாவியாக இருந்தால் அது என்ன செய்வான், பொறாமப்பட்டா இடையிருப்பான், பல பழி வாங்கியிருப்பான். பழி வாங்கினுக்கு என்ன ஜென்மன்றதான், நாயாக பிறக்கிறான். அப்படியே நல்ல நாயால் அப்படியே சொருவி பிடிச்ச நாயாக பிறந்திருக்காடானா. அப்படியே முன்ன ஒருத்தனை காட்டினே கை காலம் முடங்கிட்டு கிடக்கிறான், ரோட்டில் போகிறவன ஐயா ஐயா ஐயான்னு கேட்டால் அவனுக்கு பெரிய கோடீஸ்வரன் சொன்னேன். இதே இந்த நாய் சொருவி பிடிச்ச நாயிருந்தேன், இது அவனோட பெரிய கோடீஸ்வரன் என்ன, அவனாச்சும் முடங்கி கிடக்கிறான், இவன் சொறி நாயா இருக்கான் பாருண்ணா. என்ன என்ன மிரட்டுறேன்னா, மிரட்டில் தம்பி தப்பிச்சுக்க, கிடைத்திருக்கிற மாண்டே பிறவி கிடைச்சிருக்கு மகனே, கிடைத்திருக்கிற மாண்டே பிறவி அப்பா, அற்புதமான அற்புதம், மிகப்பெரிய சக்தி உள்ளே வச்சுருக்கான் அந்த கடவுள். அந்த கடவுள் சக்தி உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை தட்டி எழுப்பவனுக்கு முடியலையா, உள்ளே அரும்பெரும் சக்தி புதைந்து புதைகுண்டு கிடக்கு, புதை பொருள், அந்த பொருளை தட்டி எழுப்ப வேண்டும், அதுக்கு தான் பொருள் கொடுத்துருக்கான். நீ ஏதாவது மூட்டை கட்டிக்கிட்டு ஏன்னா நரகத்து போகிற மகனே, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சில இடத்துல பார்க்க வேண்டும், சுருநாயாக இருப்பான், சுருநாய் போகும், கிட்ட நெருங்க முடியாது, சுருநாயாக இருப்பான் அவன், கோடீஸ்வரன் பன்றியாக இருப்பான் அவன், கோடீஸ்வரன் கழுதையாக இருப்பான் அவன், கோடீஸ்வரன் முடமாக கிடப்பான் அவன், கோடீஸ்வரன். நான் சொல்லலை ஆசாமல் சொல்கிறான், பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது, இவரும் மலானாம் மானா பிறப்பு. பெரிய கருத்து இந்த பாட்டை ஞாபகம் வச்சு, பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மலானா மானா பிறப்பு. பொருள் ஒன்றே போதும், உலகத்தை எதையும் சாதித்து விடியன் என்று பொருளை சேகரித்து இருகப்பட்டு கொண்டவன், பொருள் ஒன்றே போதும், எதை இதை கொண்டு எதையும் சாதித்து விடியன் என்று இருமாப்போடு இருக்கின்றானே அவனுக்கு சொல்லுகிறேன் இந்த கருத்தை. மலானா மானா பிறப்பு அறியாமை காரணமாக இழிந்த பிறவி வரும்னா, மனித பிறவியா, கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சால் முடமாக கிடப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் மனுஷனாக, அடுத்த பிறவி மனிதனாக இருக்கிறதுக்கே புண்ணிய செய்யணுண்டாவா, மடித்த பிறவி மனிதனாக இருக்கிறதுக்கே புண்ணிய செய்யணும், நாய் பந்தி என்னை அடையாமல் இருக்கணும், தேள் பாம்பு பூச்சா இருக்கக்கூடாது, தேள் பாம்பு நட்டுவகலி பந்தி நாயிருக்கணும். ஆக பொருள் நிறைய செய்தவனுடைய அடுத்த பிறவி நாய் பிறவி, பன்றி பிறவி கழுதையாக வருவான். ஏன்னா கடவுள் கொடுத்த போல அவன் செலவு செய்யவில்லை, அவன் பழுப்பெருடைய பொருள் என்பது அவனுக்கு தெரியாது, கோடீஸ்வரன் என்றால் பழுப்பெருடைய பொருள் அது, இவன் பொருள் என்னை ஏமாந்து கொடுக்கூடாது, அவனுக்கு சொல்ல வேண்டும், அகத்தீஸ் கேட்கிற அடியின் ஜென்மத்தை கடைத்திட்ட வேண்டும், பொருளா பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடத்த மகனே. பொருள் என்பது பிரச்சனைக்கக்கூடிய கருவியை தவிர அது பெருவி பண்ணிக்கு மருந்தல்ல. பொருள் என்பது உணவு உடை இருப்பிடம் போக்குவரத்து செலவு காடி செலவு மருத்துவ செலவு அன்றாட பிரச்சனை இப்போ தான் பிரச்சனைக்கு கருவியை தவிர அது பிறவிக்கு பிடிக்கும் மருந்து அல்ல. பிறவிக்கு மருந்துன்னு சொல்கிறான் வள்ளுவேன். அப்போ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.